மக்களவைத் தேர்தல் 2019 தமிழ்நாடு. இதில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்று நண்பர் கேட்கும்போது நம்மளது சோழி பிரசன்னம் கோச்சார பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது அது மேச லக்கணமாக இருந்தது. 5 இடத்து சூரியன் 12 இடத்திலே மறைந்திருக்கிறது. ஸோ சூரியன் கட்சிக்கு 20 சீட்டில் வந்து 6 சீட்டு கம்மி பண்ணோம்னா 14 சீட்டுகள் கிடைக்கும். 6 சீட் கம்மி பண்ணும்போது 16 சீட்டுகள் கிடைக்கும். சூரியன் கட்சி செவ்வாயுடன் இணைந்திருக்கிறது. கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 சீட்டு வந்து கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால 2 சீட்டுகள் கூடுதலாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. இந்த சுக்கிரன் புதனுடன் இணைந்து கும்பத்தில் இருப்பதால் 17 சீட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதில் 7 சீட்டுகள் இழுபறியில் கிடைக்கும். இந்த திமுக கூட்டணி என்பது 17 சீட்டுகளும் அதிமுக கூட்டணி என்பது 23 சீட்டுகளையும் பெறும். இதில் அதிமுக இதில் 6 இடத்தை குறிக்கும். அதிமுக வந்து 17 சீட்டுகளை பெறும். சுக்கிரன் புதன் இரண்டும் இணைந்திருப்பதால் 17 சீட்டுகளை பெறும். இந்த அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் 6 சீட்டுகளை பெறும். அதில் பிஜேபி என்பது 4 சீட்டுகளையும் தேமுதிக பாமக இதெல்லாம் சேர்த்து 23-17 சீட்டுகள் கிடைப்பதாக பதிவு பண்ணப்பட்டது. அனைவருக்கும் நன்றி. ரிசல்ட் முடிவில் நாம் சந்திப்போம்.